வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சத்தான வல்லாரை கீரை சாதப்பொடி தான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இந்த வல்லாரை கீரையில் ஞாபக சக்தியை அதிகரிக்க திறன் இருக்கனால இதை நம்ம குழந்தைகளுக்கு இது மாதிரி சாதத்தில் நெய் ஊற்றி இந்த வல்லாரை சாதப்பொடியை இதில் மிக்ஸ் பண்ணி இது மாதிரி கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வல்லாரை கீரையோட சத்தும் நம்ம குழந்தைங்களுக்கு சேரும். அதனால் இந்த சாதப்பொடியை நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இப்போ வாங்க இந்த சாதப்பொடியை, வல்லாரை கீரை சாதப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், என்னோட மாடி தோட்டத்தில் இருக்க வல்லாரை கீரை எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இப்போ இந்த சாதப்பொடி, வல்லாரை கீரை சாதப்பொடி செய்கிறதுக்கு நான் வல்லாரை கீரையை வந்து என்னோட மாடி தோட்டத்துலேருந்து பறித்து எடுத்துறேன். இப்போ இந்த வல்லாரை கீரையை இது மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணியை ஃபுல்லாக இது மாதிரி வடிகட்டியில் போட்டு நல்லா தண்ணியை வடிகட்டிடுங்க. வடிகட்டினதுக்கப்புறம் ஒரு பேப்பரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, அது மேலே ஒரு துணியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி வடிகட்டி இருக்க வல்லாரை கீரை இலைகளை இதில் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா சேர்ந்து இலைகள் சேர்ந்துருந்தால் அதை தனித்தனியாக பிரித்து விட்டு நல்லா தனித்தனியாக வச்சு இது மாதிரி காய வச்சுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா இலைகள் வந்து காய வைக்கணும், தண்ணி பதமே சுத்தமாக இருக்கக்கூடாது, நல்லா ட்ரை ஆகிற முடியும் இதை காய வைக்கணும். இப்போ நான் நல்லா காய வச்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சு, தண்ணி பதமே சுத்தமாக இல்லை. இப்போ நம்ம இந்த சாதப்பொடி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்க வல்லாரை இலைகள் வந்து பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு இருக்குது. தான் இந்த ஒரு கப் அளவுக்கு என்னென்ன தேவை அரைக்கிறதுக்குன்றத காமிக்க போகிறேன். இப்போ இந்த வல்லாரை கீரை காய வச்சு எடுத்துருக்க ஒரு கப்புக்கு நான் அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்க்க வேணாம், ட்ரையாக தான் நம்ம இதை வந்து ட்ரையாக தான் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்த்ததுக்கப்புறம் இதிலேயே மிளகு ஒரு 6-7 மிளகு சேர்த்துக்கோங்க. இந்த மிளகு சேர்த்ததுக்கப்புறம் இதிலேயே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம இதில் 5-6 சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த சிவப்பு மிளகாவும் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இதிலேயே இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு, நான் கல்லுப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணணும். அதாவது பருப்பு எல்லாமே பொன்னிறமாக வர முடியும், நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்க்காமல் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், சூடு ஆறட்டும் நல்லா. இது மாதிரி பொன்னிறமாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி பிளேட்டில் நல்லா ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறுறதுக்குள்ளே நம்ம அடுத்து இதில் சேர்க்க போகிறது வந்து வேர்க்கடலை. நான் ஒரு 10-15 வேர்க்கடலை இதில் ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதை என்ன சேர்க்க வேணாம், வேர்க்கடலை வீட்டில் வந்து ரோஸ்ட் பண்ண வேர்க்கடலை இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க, இல்லைனா இது மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம வல்லாரை கீரை இலைகள் நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதை வந்து கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் கூட வேணாம், ஏன்னா சீக்கிரமாக அப்புறம் கலர் மாறிடும். இது மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள் இலைகள் வந்து இது மாதிரி நம்ம நசுக்கி பார்த்தோன்னா நல்லா தூள் தூளாக இருக்கும். இது மாதிரி வந்தோடனே நம்ம அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மிக்சி ஜார் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும், தண்ணி பதம் இல்லாமல், எங்கேயும் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ட்ரையான மிக்சி ஜாரில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நம்ம உப்பும் தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கனால இப்போ இது எல்லாமே டைரெக்டாக மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக ட்ரை பவுடராக நல்லா அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் இது நல்லா நைஸாக ட்ரை பவுடராக அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள் இந்த ட்ரை பவுடரை கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு பதம் இருக்கணும், நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த சத்தான வல்லாரை கீரை சாதப்பொடியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் இருக்க மற்ற பொடி ரெசிபீஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது முடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.